அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நடராஜன் அவர்கள். நண்பர்களுக்கும் என் சார்பிலும் எனது கலைக்குழுவின் சார்பிலும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் டி எஸ் ராதா அவர்களின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, கல் தோன்றி மண் தோன்ற காலங்கள் நமக்கெல்லாம் முன் தோன்றிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இது போன்ற நாடகங்களை எழுதியும் இயற்றியும் அதை திறம்பட நடித்து காட்டியும் மக்களை சீர்திருத்தியதாக வரலாறு கூறுகிறது. கம்பர், ஒட்டகூத்தர், வேதவியாசர் போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எழுதிய நூல்கள் முறையே பங்காளிகள் விரோதம் கூடாது என்று எடுத்து காட்டுவது மகாபாரதம், சகோதர ஒற்றுமை எடுத்து காட்டுவது ராமாயணம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எடுத்து காட்டுவது பகவத்கீதை. ஆனால் இங்கு யாவரும் ஒரே இனம்தான் என்று எடுத்து காட்டுவது இந்த வள்ளி திருமணம் என்னும் கந்த புராணத்தின் ஒரு பகுதியாகும். ஆகையால் இந்நாடகத்தில் எக்குறையிருப்பினும் அக்குறையினைக்கு தங்கள் எழுத்து குழந்தையாய் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் ஆசி கூற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இச்சிறான் என்னுடைய கலைப்பணியை தொடங்குகிறேன். அதற்கு முன்பாக அற்புதமான ஒளிபெருக்கி, அது மட்டுமல்லாமல் சிறப்பான பக்கமிடம், ஆசையா இருக்கு பாடுறதுக்கு. என்ன அண்ணன் பார்த்துருக்கேன், அவங்கள நான் பார்த்ததில்லை, ரொம்ப சிறப்பாக இருக்கு. நான் படுத்திருக்கும் போதுன்னா நம்ம பாட்டுனா கேட்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இரண்டு மூன்று கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு அடி செஞ்சுருக்கோம், அண்ணன் பால அண்ணன் இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்கள்ட்டனா பாடுறதுக்கு ஒரு பெருமை தான். அருள் அண்ணே, அண்ணன் உங்கள் பேர் அண்ணே மணிகண்டன், மணிகண்டன் அருமையாக சிறப்பாக பாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ள கேட்கும் போதே. இப்படி என்ன பழகணும்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் பாடும் பாடல் நடமாக வேண்டும், நடமாக வேண்டும், நான் பாடும் பாடல் நடமாக வேண்டும், இசைவள்ளி
பாஸ்கரன் அவர்கள் அன்பளிப்பளித்து ஒருபடுத்திய அன்புடத்துக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஏனென்றால் இந்த பகுதிக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இந்த மேடையாக இன்னும் பக்கத்தில் எதுவும் மேடையான இந்த மேடை தான் நினைக்கிறேன், ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் என்னை இந்த பகுதியிலே அறிமுகப்படுத்திய அன்பண்ணன் ஆதா அவர்களுக்கு என் சார்பிலும் எனது கலைக்கும் சார்பிலும் நான் சார்ந்துள்ள மன்னார்குடி இயலிசி நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு உல்லாசமாய் வாழ்ந்து வருகிறார் என்று சொன்னார்கள். குறிஞ்சி நட கடவுளாகிய என்னை அழைப்பது போல ஓங்காரத்து உச்சரித்துக் கொண்டிருக்கிறாளே, இப்படி சாரீரமே இவ்வளவு இனிமையாக இருந்தது என்றால் சாரீரத்து தரக்கூடிய சரீரம் எப்படி இருக்கும் என்ற ஒரு வாகுண்டு.
இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டி சார்பாக இசைக்குழுவினரை பாராட்டியும் அருமை சகோதரர் மன்னார்குடி விவேக் அருமை சகோதரை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பித்துள்ளார்கள் இசைக்குழுவிற்கும் அருமை சகோதரர். ஏனென்றால் இசை என்றால் அப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இங்கே வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஏன்னா நான் அதிகமான பொருள் வந்ததில்லை. இல்லை இல்லை அப்படி கிடையாது, ஏன்னா நாங்கள் மன்னார்குடி பகுதியிலே வந்து எப்படின்னா நாடகம்னால் ஹரிச்சந்திர நாடகம் 3 நாள் நடக்கும், அதே மாதிரி ராம நாடகம் 3 நாள் நடக்கும், இப்படி நடக்கும். ஆனால் இந்த பகுதியில் வரும்பொழுது முதல் முறையாக அண்ணன் ராதானந்த் தான் இயற்கை நினச்சிருந்தாங்க இங்கே. இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்குது, இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்லை. ஆஹா, சாரில் கங்கை தனிமின் வங்கி அவளுக்கு இருப்பதோ 2 கொங்கை. இப்படி சாரீரத்தையும் சரீரத்தையும் சற்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிளட்டுக்கருவி என்று சொல்லக்கூடிய பஞ்ச கருவிகளின் இசை ஓசையை விட இனிமையாக ஆடம் பாடி 7 சுரங்களை கூட்டி சிரித்து நிற்கும் சிமாட்டியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்க தெரியுமா? பெண்கள் உறங்கிய போதும் பெண்கள் உறங்கிய போதும் பெண்கள் உறங்கிடும் பெண்கள் உறங்கிடும் பெண்கள் உறங்கிடும் பெண்கள் உறங்கிய போதும் பெண்கள் உறங்கிய போதும் பெண்கள் உறங்கிடும் பெண்கள் உறங்கிடும் பெண்கள் உறங்கிடுமா கலந்திடம் நெஞ்சம் உறவை நாடி நெஞ்சும் பெண்கள் உறங்கிடும் சண்முகம் கரம்பக்குடி பாஸ்கரன் பாஸ்கரன் அவர்கள் ஜெகன் அபி
ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பெடுத்து கருடூர்த்தி அன்புள்ளத்திற்கின் சார்பிலும் கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி எனது வணக்கம். கேபிஎஸ் 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 ஆடியோ அண்ணார் அவர்கள் அறிமுகம். கேபிஎஸ் ஆடியோ அண்ணார் அவர்கள் என்னை பாராட்டு பந்தமாக ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்து போர்படுத்திய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி என்று கிடந்த வணக்கம். ஏன்னா சிறப்பான ரசிகர்கள் கூட்டம் நிறையா இருந்துச்சு. நான் வரும்போது மட்டும் கூட்டமே இல்லை. அதுவும் நான் வந்த பிறகுதான் அந்த தாய்மார்கள்லாம் உடனே எழுந்திரிச்சு போகிறாங்க. என்னன்னு தெரியல, முருகனுக்கும் உங்களுக்கு சண்டையா? எப்படியோ கல்யாணம் நடந்துடும். காவடி சரி இருக்கட்ட. ஆஹா, அற்புதமான இந்த மங்கையின் முகத்தை பார்க்கும் பொழுது வானத்தில் உள்ள பூர்ண சந்திரனை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதுபோன்று சந்திர பிரகாசம் பொருந்தி இந்த மங்கையின் முகத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ செந்தனையில்
முழுமை பெற்ற அழகியே நடித்து கொண்டிருக்கும் மன்னை விவேக் அவர்களுக்கு விழா கமிட்டியாரின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை போற்றி பொருளுத்திய அன்பையா அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாரர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் என் சார்பிலும் எனது கலைக்குழு சார்பிலும் நன்றி. அது மட்டுமல்லாமல் இந்த பாடலை பாராட்டி வெண்ணவால்குடியைச் சேர்ந்த ஜீவா அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்து அவர்களுடைய அன்புள்ளத்திற்கு என் சார்பிலும் எனது கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஏனென்றால் இப்படி நீங்கள் வந்து கைத்தட்டுறதே பெரிய உற்சாகம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வரும்பொழுது ஒரு மாதிரி ஒரு நடுக்கத்திலே தான் வந்தேன், ஆனால் அதுக்குன்னா காரணம் என்னென்னா இவங்க தான், இவங்க இருந்ததுனால தான் நான் பாட முடியுது. சிறப்பாக அருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாடகத்தை கெடுக்கிறியாப்பா நீ, உள்ள போ, உள்ள போய் உட்கார் முதல்ல, உள்ள போயா முதல்ல. ஹலோ ஹலோ, ஆ நீங்கள் கதை என்ன கதை? அங்கே அகோரிகள் இருக்காங்க, இடையிலே அகோரிகள். கருவாச்சி ஏ கருவா உருவாச்சி கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்போ காதல் வந்து புதுபுடமே ஆயாச்சு, இப்போ காதல் வந்து புதுபுடமே ஆயாச்சு. கருவாச்சி ஏ கருவாச்சி, கருவாச்சி ஏ கருவாச்சி, ஓ ஜானமான பார்வையாளே காதல் வந்து உருவாச்சி, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்போ காதல் வந்து பொதுவுடனே ஆயாச்சு, இப்போ காதல் வந்து பொதுவுடனே ஆயாச்சு. கருவாச்சி ஏ கருவாச்சி, ஏன் தான் தடிக்காதோ உம்மே
சிறப்பு தான் கருமாட்சி.